மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 54 அடியாக குறைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. நீர்மட்டம் வேகமாக சரிய தொடங்கியது. திங்கட்கிழமை அன்று மதியம் அணையின் நீர்மட்டம் 54.31 அடியாக குறைந்தது. கடந்த 17 நாளில் மட்டும் நீர்மட்டம் 12.61 அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு வெளியேறும் தண்ணீரை விட அணைக்கான நீர்வரத்து குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 2500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பட்டநூல் விலையை குறைக்க கோரி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்தியமங்கலம் வட்டாரத்தில் பட்டநூல் விலை உயர்த்தப்பட்டதற்கு பிறகு பொருளாதார ரீதியில் இழப்பை சந்தித்து வருவதாக கூறி அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சினையில் அரசாங்கம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை அருகே யானை தாக்கி 80 வயது முதியவர் உயிரிழந்தார். கோவை மாவட்டம் நரசிபுரம் அடுத்த தொண்டுக்காடு தோட்டத்தைச் சேர்ந்தவர் அவிநாசி. காலை கடன் கழிக்க சின்னாறு ஓடைக்கு சென்ற அவரை அங்கிருந்த ஒற்றை யானை தாக்கி தூக்கி வீசியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிரிழந்தார். அவிநாசி உடலை கைப்பற்றிய வனத்துறை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. விடுமுறை தினத்தை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அருவிகள் மற்றும் நீர்நிலைகளில் மக்கள் கூடினர். தொடர் விடுமுறை என்பதால் மணிமுத்தாறு அருவியில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து குளித்தனர். மணிமுத்தாறு அணை பூங்காவில் சிறுவர்கள் உற்சாகமாக விளையாடினர். எனினும் அடிப்படை வசதிகள் எதுவும் அரசாங்கத்தால் செய்து தரப்படவில்லை என மக்கள் புகார் கூறினர். இதேபோன்று மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.